ஜம்மு காஷ்மீரில் ரேசி மாவட்டத்தில் அமைந்துள்ள மீன்வள பண்ணைகள் மற்றும் இனப்பெருக்க மையத்தை மத்திய தகவல் ஒளிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் நேற்று பார்வையிட்டார் மீன்வள பண்ணையை பார்வையிட்டு அங்குள்ள அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அமைச்சர் எல் முருகன் தற்சார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி மீன்வள திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் உள்நாட்டிலேயே குறிப்பாக மலைப்பகுதிகளிலும் மீன் வளர்ப்பு மற்றும் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் அந்த மையத்தில் உள்ள விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் மத்திய அரசின் சார்பில் அவர்களுக்கு மீன் உற்பத்திக்கான மீன் குஞ்சுகளையும் அமைச்சர் முருகன் வழங்கினார் கடல்சார் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் நன்னீரில் மீன்களை வளர்ப்பதற்கும் அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பின்னர் எட்டு ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மீன்வளத்துறைக்கு முதல் முறையாக மத்திய அரசு ஒதுக்கீடு செய்து திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார்